லயன்ஸ் மாவட்டம் 324 என் சார்பில் கடற்கரையை தூய்மைப்படுத்துதல் மற்றும் மருத்துவ முகாம் இரத்த தான முகாம். லயன்ஸ் மாவட்டம் 324 என் சேர்ந்த சென்னை மீனம், சென்னை ரோசிலி சங்கங்கள் மற்றும் இண்டஸ் கடலோட்டிகள் பயிற்சி மையம் சேர்ந்து சென்னை ஏலியட்ஸ் கடற்கரையை தூய்மைப்படுத்தினர். மீனம் சங்கத்தின் தலைவர் லயன் அஜய் கிஷோர், ரோஸ்லி சங்கத்தின் தலைவர் லயன் புஜங்கராமன் தலைமையில் கடற்கரையை தூய்மைப்படுத்தும் சேவை துவங்கியது. இந்த சேவை திட்டத்தில் இணைந்த செயின்ட் ஜோசப் பள்ளி மாணவர்கள், அரிம சங்க உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமாக கலந்து கொண்டனர். இது மட்டுமல்லாது RMD மருத்துவமனையின் மருத்துவ முகாம் மற்றும் இரத்த தான முகாம் மிக சிறப்பாக நடைபெற்றது. விழா துவக்கத்தில் லயன் மோகன் அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார். வாழ்த்துறை வழங்கிய நீதியரசர் மாண்புமிகு ஏ நக்கீரன் அவர்கள், காவல்துறை உயர் அதிகாரி டாக்டர் ஆர் சிவகுமார் IPS, இண்டஸ் கடலோட்டிகள் பயிற்சி மையத்தை சேர்ந்த சேர்மன் ராமாராவ், CEO மாலதி தேவி, உலக நட்புறவு மையத்தின் தலைவர் மற்றும் அமைச்சரவை ஆலோசகர் கலைமாமணி லயன் டாக்டர் ஜி மணிலால் அவர்கள், முதல் துணைநிலை ஆளுநர் MJF லயன் எம் பிரவீன்லால், மாவட்ட பொருளாளர் லயன் PM பாலசுப்ரமணியன், லயன் ராஜேஸ்வர ராவ், அமைச்சரவை முன்னாள் செயலாளர் லயன் எம் உதயகுமார், முன்னாள் மாவட்ட பொருளாளர் லயன் டி சிவகுமார், MJF லயன் விஜயானந்த், லயன் பாலகிருஷ்ணன், MJF லயன் சாதிக் பாஷா ஆகியோர் சிறப்புரையாற்றினர். விழாவில் பங்கேற்ற லயன் VK பாண்டியன், ராஜேஷ்குமார், ஷாமிலி ராஜேஷ், சுகன்யா பிரவீன்லால், பெர்னட் ஜான்சன், கமலக்கண்ணன், ஈகை விவேகானந்தன், தேவன் சுரேஷ், சென்னை வசந்தம் பாலாஜி, டிரஸ்ட் சங்கத்தை சார்ந்த சபீர் அகமத், கபீர் அகமத், கிண்டி சங்கத்தை சேர்ந்த லயன் கார்த்திகேயன், கோதண்டபாணி, மீனம் சங்கத்தை சேர்ந்த லயன் சத்யா, சுரேஷ் ஐயர் உட்பட ஏராளமான அரிம நண்பர்கள் இந்த சேவை திட்டத்தில் பங்கு பெற்றனர். இந்த சேவை திட்டத்தில் அரிம உறுப்பினர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு பொதுமக்கள் அனைவரது பாராட்டையும் பெற்றனர். விழாவினையும் வெற்றிகரமாக மாற்றி காமித்தனர். இந்த பாராட்டு விழாவினை சிறப்பாக தொகுத்து வழங்கிய கவிஞர் லயன் சிந்தைவாசன் அவர்களுக்கும் மற்றும் நமது நிகழ்வுகளை அழகாக படம் பிடித்து யூடியூபில் பதிவேற்றம் செய்யும் அதிர்வு அலை TVக்கும் லயன்ஸ் மாவட்டம் 324 என் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்தனர். இந்த சேவை திட்டத்தில் பங்கு பெற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் விழாவும் நடைபெற்றது.
முதல்வர் லயன் டி சிவகுமார் அனைவருக்கும் நன்றி கூறினார். மீண்டும் இந்த மாணவ செல்வங்களுக்கு இந்த தூய்மை பணியில் ஈடுபட்டவர்களுக்கு பாராட்டு வேண்டும் வகையில் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்க வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு நீதியரசு ஐயா அவர்களுக்கும், மாண்புமிகு ஐயா காவல்துறை உயர் அதிகாரி டாக்டர் சிவகுமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நல்ல ஒரு பலம கைத்தர அதே போன்று இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி செய்ய வேண்டும், ஒரு தூய்மை பணியை இந்த கடற்கரை பகுதியில் மேற்கொள்ள வேண்டும் என்று இண்டஸ் சீ ஃபேரஸ் கிளப்பினுடைய சேர்மன் ராமராவ் சார் அவர்களும், சிஇஓ மாலதி அவர்களும், மேடம் கோரியா அவர்களும் எங்களை வந்து அணுகினார்கள். அவர்கள் இதை ஆரம்பிக்க வைத்து துவக்க வேண்டும் என்று தூய்மை தினம் என்வரான்மெண்ட் டே சொன்ன போது என்னுடைய அலுவலகத்திலே அப்போது ராஜேஸ்வர சாகர் அவர்களும் அறிவியல் பாலா அவர்கள் இருந்தார்கள். உடனே ரெண்டு பேரும், சார் நம்ம நிச்சயமா செய்யணும், இதை நம்ம லைன்ஸ்ல வச்சாங்களா, யூ ஆர் ஆல்சோ சப்போர்ட் அண்ட் கோஆர்டினேட்னு ஒரு அஞ்சு நிமிஷத்திலே முடிவெடுக்கப்பட்டது. உடனடியாக நாங்கள் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளை அணுகி இந்த பகுதியை செய்ய வேண்டும் கேட்டுக் கொண்டது இணங்க, அவர்களும் உடனடியாக எங்களுக்கு பர்மிஷன் ஆர்டர் அங்கிருந்து இந்த லெட்டர் இந்த ஜோன் ஆபீஸ்லேருந்து கார்பரேஷன் ஆபீஸ் போயிட்டு அங்கிருந்து இங்கே திரும்பி உடனே இத்தனை டே பண்ணி கொடுத்தார்கள். அதே போன்று காவல்துறை இங்கே பகுதியில் இருக்கிற டெப்டி கமிஷனர் டிசி அவர்களையும் ஏசி அவர்களையும் காவல்துறை இன்ஸ்பெக்டர் போன்ற அவர்களையும் அணுகும் போதும் அவர்களும் எந்த தயக்கமும் சொல்லாமல் உடனடியாக இந்த அனுமதியை வழங்கி இருக்கின்றாலும் அதற்கு நமது கோதண்டபாணி, கார்த்திகேயன், வீரையன், அவர் தலைவர் சந்திரசேகர் இவங்களாம் வந்து அரிமா சங்கத்திலே இருக்கிறார்கள். அந்த வேலையை சொற்கள் அரிமா சங்கத்திலே இருக்கின்றார்கள். அடையாறு வியாபாரி சங்கத்திலும் இங்கே முதன்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நிறைய சமூக பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களோடு இந்த காவல்துறைகள்லாம் வந்து இந்த பகுதிகளில் அனுமதி பெற்றுத்தர அவர்களும் உறுதுணையாக இருந்தார்கள். அதே போன்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றுக்கூடிய வகையிலே சென்னை மீன கிளப் ராஜேஸ்வரர் ராவுடைய மகன் அஜய் கிஷோர் அவர்களும், அதே போன்று ரோசனை கிளப்பினுடைய விஜங்கராம் அவர்களும், மோகன் அவர்களும் உடனடியாக முன்வந்து இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். இந்த இரண்டு மூன்று நாட்களே குறுகிய காலத்திலே தான் தொலைபேசி தான் ஐயா அவர்களை அழைத்து, ஐயா நம்ம ஊர் மிகுந்த பற்றும் பாசமும் கொண்டவர், அதாவது ஒரு சோசியல் அவேர்னஸ் ப்ரோக்ராம்னு சொன்னாலே ஐயா அவர்கள் வந்து உடனடியாக நான் ஃப்ரீயாக இருக்க நான் வரேன் கண்டிப்பாக வரேன் அப்படி, அது ஒரு பெரிய நமக்கு வந்து ஒரு உற்சாகம் மாதிரி நம்மை ஊக்குவிக்கின்ற வகையில் எவ்வளோ அவருக்கு நீதிமன்ற பணிகள் அரசு பணிகள் இருந்தாலும் நம்மை மதித்து நம்மளோட வந்து நிற்கின்றார்கள். அதே போன்ற ஐயா சிவகுமார் டாக்டர் சிவகுமார் ஐபிஎஸ் அவர்கள் அவர்களும் காவல்துறையிலும் எழுத்து பணி கவிதைகள் கட்டுரை எழுதுவதிலும் இவர இலக்கிய கால சோழர் கால வரலாறு பற்றி நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கின்றார். அவரும் அவரது குழு அவருடைய பணிகளெல்லாம் விட்டு இந்த தினம் நம்மோடு இணைந்து நேரம் அதிகம் எடுத்துக்கொண்டாலும் கூட அவரை நம்மை உற்சாகப்படுத்துகின்ற வகையிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று ராஜேஷ் அவர்கள் இணைந்து இந்த தினம் மரக்கன்றுகளை இங்கே வழங்கி இருக்கின்றார்கள். அதே போன்று இந்த நிகழ்ச்சியின் போது பிளட் டொனேஷன் கேம்ப் சென்னை தாம்பரம் மெல்வின் ஜோன்ஸ் பிளட் டொனேஷன் சேர்ந்த அந்த நண்பர்கள் அவர்கள் வண்டி வெளியில் நிற்கிறது, அங்கே அவர்களும் வந்து நமக்கு பிளட் டொனேஷனுக்காக உதவி செய்திருக்கின்றார்கள். லைன் சிவகுமரன் அவர்களுடைய மருத்துவமனையில் ஐ செக்அப் வந்திருக்கிறார்கள். ஆர்எம்டி கிளினிக் டாக்டர் ருபலா மேடம் அவர்களும் இரண்டு மருத்துவர்களை டயபெட்டிஸ் செக்கிங்காக அனுப்பியிருக்கிறார்கள். அந்த வகையில் அவர் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த கொரோனா வந்த பிறகுதான் சுத்தத்தினுடைய அருமை நமக்கு நிறையவே தெரிஞ்சு, அப்பெல்லாம் ரொம்ப பாதுனேன். அது ஒரு துப்புரவு தொழிலாளர்கள் பேசிட்டு இருந்தோம், அதுக்கு பிறகுதான் தூய்மை பணியாளர்கள் பேரை மாத்திச்சு. தூய்மை அப்படிங்கிறது அரவுக்காக மட்டுமே நம்ம ஆரோக்கியம் சுகாதாரம் எல்லாத்துக்குமே இந்த மெரினா பீச்சில் நம்ம தொடங்கியிருக்கோம். ஐயா சொன்ன மாதிரி ஒரு இந்தியங்களாக வசிக்கிற இடம், படிக்கிற இடம், பணிக்கு செல்லுகிற இடம், பொது இடம் எல்லாத்திலுமே நம்ம கண்ணில் ஏதாவது ஒரு தூசி பட்டதுன்னா கண்டிப்பாக அதை வந்து அங்கே இருக்கிற குப்பத்திற்கு சேர்க்கணுங்கிறத இன்னைக்கு ஒரு உருவிலையை எடுத்துக்கிட்டு இங்கே வந்திருந்த அனைவருக்கும் வாராமல் இருக்கும் மலைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சென்னை மீனம் அரிமா சங்கத்தின் சார்பாகவும், சென்னை ரோசலி லயன்ஸ் கிளப் சார்பாகவும் இன்று இந்த எலியட்ஸ் பீச் கடற்கரையில்
தூய்மை பணி மிக செம்மையாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இது ஒரு இயக்கமாக இப்போது எல்லாம் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. ஆனால் இது ஒரு இயக்கமாக இல்லாமல் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நம்ம இருக்கிற இடத்த தூய்மையாக வச்சுக்கணுன்ற ஒரு விழிப்புணர்வு வரணும். அதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளார்கள். இந்த நிகழ்ச்சியை திரு மணிலால் அவர்கள் மிக சிறந்த முறையில் சீரும் சிறப்புமாக அவருக்கே உரிய பாணியில் மிக செம்மையாக நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும் போதாது, இது போன்ற பல நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும். விழிப்புணர்வு என்பது இப்போது நம் மக்களிடையே போதிய அளவுக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அது மட்டுமல்லாமல் ஒருத்தர் குப்பை போட்டா அவருக்கு வந்து அபராதம் விதிக்கப்படும் என்பதற்கு கூட சரியான சட்டங்கள் இல்லை என்பதும், குப்பை போட்டாலோ இல்ல அந்த இடத்த அசுத்தம் செய்தாலோ இல்ல எச்சில் துப்பினாலோ அவர்களுக்கு நிச்சயமாக அபராதம் உண்டு, தண்டனை உண்டு என்ற ஒரு சட்டம் இயற்றப்பட்டால்தான் நமது நாடு இன்னும் மிக விரைவாக ஒரு முன்னேற்ற பாதையில் எடுத்து அடியெடுத்து வைக்கும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாகவும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த அமைப்பின் மூலமாகவும், இந்த லயன்ஸ் கிளப் மூலமாகவும் அதை தெரிவிப்பதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.